அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி திருநெல்வேலி நடந்திருக்குது. இந்த போட்டி வந்து ஒரு பெரிய எஃபெக்ட்க்கு அப்புறம் வந்து சூப்பரா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதே டீம் வந்து கொரோனாக்கு அப்புறம் ஒரு பெரிய பிரேக் அவுட் கொடுத்து டர்னிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு ஆன்லைன் சாம்பியன்ஷிப் உள்ள என்டிஆர் அப்ப நானும் செல்வமணியன் சாரும் ஒரு எப்படி வந்து டொர்னிலோ அந்த வெப்சைட்டை பயன்படுத்துன்னு சொல்லி போட்டப்ப அந்த ரிசல்ட் வந்து ஒரு பெரிய லெவல்ல மக்கள் பயன்படுத்தினாங்க. செஸ் பிளேயருக்குன்னு கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதே காம்போல இன்னொன்று கொடுக்கணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அப்போது செல்வமணியன் சாரும் அவருடைய செக்ரட்டரி அவங்க டிஸ்ட்ரிக்ட் டீம்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்காங்க. சரி, அந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு சின்ன கிளிப் போடலாம் அப்படிங்கிறக்காக தான் ஸோ இந்த ஒரு வீடியோ. வணக்கம் செல்வமணியன் சார். வணக்கம். ஒரு சூப்பரான ஸ்டேட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் கரண்ட்ல இப்போ போயிட்டு இருக்கு. ஐ திங்க் நாளைக்கு லாஸ்ட் டேட் அப்படிதானே சார்? ஆமா, நாளைக்கு லாஸ்ட் டேட்டு. செவன்த் அண்ட் எயித் ரவுண்ட், நாளைக்கு எயித் அண்ட் நைன்த் ரவுண்ட் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு 60+30 ஃபார்மட்ல போயிட்டு இருக்கு. ஓகே சார், ரைட் சார். இப்போ இந்த டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொசீஜர் சார், இந்த டோர்னமெண்ட் எங்க நடந்துருக்குது, என்ன எப்படி எத்தனை பிளேயர்ஸ் வந்திருக்காங்க, எந்தெந்த மாவட்டத்துல இருந்து கலந்துருக்காங்க, இதோடைய அடுத்த லெவல் எங்க போறாங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் அப்படியே அப்டேட் பண்ணுங்க சார். இது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் சேர்மாதேவிங்கிற ஒரு காலத்தில் வந்து ஸ்கேட் இன்ஜினியரிங் காலத்தில் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த போட்டி. இதுக்கு வர்ற ப்ரொசீஜர் வந்து நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் செலக்ட் ஆகிற ரெண்டு பிளேயர்ஸ், பாய்ஸில் ரெண்டு கேர்ள்ஸில் ரெண்டு பேர் வந்து நம்ம அனுப்பி விடுவாங்க. அது போக டோனர் என்ட்ரியில் வர முடியும். அதாவது செலக்டர் என்ட்ரி வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ரெண்டு பேர் 400 ரூபாய் என்ட்ரி ஃபீஸு. டோனர் என்ட்ரியில் வந்து வரக்கூடியவங்க வந்து எத்தனை பேர்னாலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அவங்க டிஸ்ட்ரிக்ட் செலெக்ஷன் ஆடி செலக்ட் ஆகாத பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சேனலாக நம்ம வந்து அண்டர் 14 வந்து நேஷனல் விளையாடக்கூடிய இதுக்கும் இதுதான் வழி. அது இதுலேருந்து நேஷனல் விளையாடிட்டு ஏசியன், வேர்ல்டு, காமன்வெல்த் போன்ற இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடுறதுக்கும் இதுதான் பேசிக். அதாவது டிஸ்ட்ரிக்ட் விளையாடணும், அப்புறம் ஸ்டேட் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் நேஷனல் சாம்பியன்ஷிப்பு, ஏசியன் சாம்பியன்ஷிப்பு, அப்புறம் அந்த மாதிரி வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு, காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்லாம் போகிறதுக்கு இதுக்குள்ள ஒரு ப்ராப்பர் வே தான். ஸோ இதில் வந்து 30 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே வந்து வந்துட்டாங்க. மோர் தென் 30 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே ஓப்பன் கேட்டகரி அப்படின்னு சொல்லக்கூடிய பாய்ஸில் வந்து உங்களுக்கு 268 கிட்ட வந்திருக்காங்க. ஐ திங்க் கேர்ள்ஸ் வந்து கேர்ள்ஸ் கேட்டகரி அண்டர் 14 வந்து ஒரு 120 கிட்ட நமக்கு என்ட்ரி வந்திருக்கு. ஸோ 30 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேலே வந்திருக்காங்க. நிறைய நியூ பிளேயர்ஸை பார்க்க முடியுது. நியூ ஃபேஸஸ், நிறைய நியூ செஸ் பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஆஃப்டர் கோவிட், இந்த கோவிட்ல 2 வருஷம் பிரேக் ஆனதுல பழைய பிளேயர்ஸ் எல்லாம் அந்த 14 கேட்டகரி ஸ்கிப் ஆகி போயிருப்பாங்க. அதனால இப்போ நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க, நிறைய நியூ பேசஸ், நியூ பேரண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு இந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம். ஸோ இன்னும் போக போக அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறதையும் நினைக்கிறேன். எஸ் சார், இப்போ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் செஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சார்பா நீங்க எடுத்த ரிஸ்க்குங்கிறது ஏன்னா பர்சனலா எனக்கே தெரியும். ஸோ அதை பத்தி ஒரு சில வேர்ட்ஸ். ஏன்னா டோர்னமெண்ட் ஹாலை சிங்கிள் ஹாலை அரேஞ்ச் பண்றதுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நானும் பலதர போட்டிகள் நடத்தியிருக்கேன். ஆனா வந்து ஒரு சிங்கிள் டோர்னமெண்ட் ஹாலை ஃபில் பண்ணி நடத்துறதுங்க வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நான் டோர்னமெண்ட் ஹாலை பார்த்தோடனே ஒரு எக்ஸைட் ஆனேன். ஒரே ஹால், எல்லா பிளேயர் உட்கார்ந்தாங்க. அப்பனா அங்க நீங்க அதாவது போன ஓப்பன் டோர்னமெண்ட்ல வந்து ஏசி ஹால் கிடைச்சது. ஏசி ஹாலில் வந்து 120 பேர் தான் அக்கமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ அப்போ 120 பேரை போக மிச்சம் இல்லை அங்கே வந்து இன்னொரு ஹாலில் பண்ணியிருந்தோம். அப்போ பேரண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரெண்டு பக்கம் அலைய வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. சரி, அப்போ அந்த இதை ஸ்கிப் பண்ணிட்டு புது ஹாலாக இது பண்ணலாம் அப்படி ஒரே ஹாலாக அரேஞ்ச் பண்ணலாம். பார்த்தா இதில் மோர் தென் 500 பிளேயர்ஸ் வந்து விளையாட முடிகிற அளவுக்கு பெரிய ஹால். அந்த பேட்டர்ன்ஸே பார்க்குறப்பே தெரிஞ்சு சார், எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாகவே இருந்துச்சு. ஒரு போட்டி ஒவ்வொரு மூமெண்ட்ஸுமே ஃபுல் எஃபோர்ட்டும் எங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி மிஸ்டர் பால்குமார் தான். அவருடைய இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா திருநெல்வேலியில் எவ்வளோ ஒரு ஃபெடரேட்டட் மேட்சோ ஸ்டேட் செலெக்ஷனோ குற்றாலத்தில் கூட ஒரு இன்டர்நேஷனல் சாரல் டோர்னமெண்ட் சொல்லி நடத்தணும். 2019 வெரி சக்சஸ்ஃபுல் பண்ணதான் அது முடிஞ்சது. அதுக்கடுத்து கோவிட் வந்ததுனால அதை கன்வியூ பண்ண முடியல. 3 people நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் கூட பிளான் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வந்து அதுல செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து நேஷனல்
அதாவது இந்தியாக்காக இந்தியா மேட்ச் வந்து விளையாடலாம். அந்த இதுல செலக்ட் ஆகிற பிளேயர்ஸ் வந்து இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணுற இன்டர்நேஷனல் மேட்சஸ் போய் விளையாட போகிறோம். ஸோ இப்போ தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் ஆகி இந்தியாவில் போய் இந்தியாக்காக விளையாட நேஷனல் சாம்பியன்ஷிப் போய் விளையாடலாம் அண்டர் 14. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரிங்க சார், இப்போ ஐ திங்க் பெனால்டிமேட் ரவுண்ட் போயிட்டு இருக்கு, இது நாளைக்கு எப்படி ஃபைனலா முடிய சான்ஸ் இருக்கு சார், எந்த லெவல்ல இருக்கு சார்? நாளைக்கு 8th ரவுண்ட் அண்ட் 9th ரவுண்ட் இருக்கு. கோயம்புத்தூர் ஆகாஷ் அப்படிங்கிற ஃபார்மர் நேஷனல் அண்டர்டைன் பாய்ஸ் வந்து லீடிங்ல இருக்காரு பாய்ஸ்ல. அந்த மாதிரி அந்த பையன் அரை பாயிண்ட் லீடிங்ல போயிட்டு இருக்காரு, பார்க்கலாம் நாளைக்கு 2 ரவுண்ட் இருக்கு யார் வின் பண்றாங்க அப்படின்ட்டு. ரைட் சார், இப்போ உங்களுடைய பெரிய எஃபெக்ட் போயிட்டு இருக்கப்ப அந்த ஆர்பிட்டர் டீம்ஸ் அந்த நடுவர் டீம் வந்து பெரிய டீம், அந்த டீம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? மிஸ்டர் அதுலன்னு சொல்லிட்டு காரைக்குடியில இருந்து இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர், அவர் தான் இதுக்கு சீஃபா தமிழ்நாடு ஸ்டேட்ல இருந்து அப்பாயின் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் சோபன் பாபுன்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து பிடை ஆர்பிட்டர் வந்து டெபுட்டி சீஃபா இருக்காங்க. நான் செல்வம் மணிகண்டன் மை செல்ஃப் இன்டர்நேஷனல் ஆர்பிட்டர், நானும் அதுல ஆர்பிட்டர் ஒர்க் பண்றேன். அப்புறம் பாலசுப்ரமணியன் முருகானந்த் சொல்லிட்டு பிடை ஆர்பிட்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. இன்னும் நிறைய சீனியர் நேஷனல் ஆர்பிட்டர்ஸ் அவங்களும் இந்த டோர்னமெண்ட்ல இருக்காங்க. ஆர்பிட்டர்ஸ் இல்லாம ஒரு டோர்னமெண்ட் நடத்த முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஆர்பிட்டர்ஸ் வந்து நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க, அதனால இந்த டோர்னமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுது எங்களால. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். சார், இப்ப இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கீங்க, இந்த ஈவெண்ட்ல நீங்க ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு மனசுக்குள்ள ஏதாவது சொல்லணும்னு என்ன இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்குன்னு ஏதாவது சொல்ல விருப்பம் இருக்கா சார்? கண்டிப்பா, எனக்கு வந்து கொஞ்சம் மனசுக்கு ஹர்ட்டான ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அது வந்து கொஞ்சம் நியூ பேரண்ட்ஸ் அண்ட் பிளேயர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். இந்த நியூ பேரண்ட்ஸ் அண்ட் பிளேயர்ஸுக்கு வந்து கொஞ்சம் செஸ்ல உள்ள லாஸ் ஆஃப் செஸ் ரூல்ஸ் கொஞ்சம் தெரியாம இருந்திருக்கலாம். அதை சொல்லிக் கொடுக்கறது வந்து ஒரு கோச்சோட கடமையும் இருக்கணும், அதை பேரண்ட்டும் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அதுல சில கிளைம்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, டோர்னமெண்ட் இருக்குன்னா அந்த டோர்னமெண்ட்ல வந்து சில கிளைம்ஸ் வரும். கிளைம்ஸ்ல வந்து குழந்தைங்க வந்து என்ன எடுத்துக்கிறாங்க, அதுக்கு ஆர்பிட்டர் என்ன டிசிஷன் கொடுக்காங்க அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். அதுல ஆர்பிட்டர் வந்து சில ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் டிசிஷன் கொடுக்க முடியும். ஆனா பேரண்ட் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய குழந்தைக்கு ஃபேவரா என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ஆர்பிட்டர் ஆர்கியூ பண்றாங்க. ஸோ ஆர்பிட்டருக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, அது ஃபிடேல இருந்து லாஸ் ஆஃப் செஸ் அப்படிங்கிற ஒரு கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி ஆன்டி சீட்டிங் கமிட்டியில இருந்து அவங்க கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ் படி தான் சீட்டிங் நடக்காங்கிறத நம்ம ஃபாலோ பண்ண முடியும். இதெல்லாம் ட்ரெயின்டு ஆர்பிட்டர்ஸ் மூலமா வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ட்ரெயின்டு ஆர்பிட்டர்ஸ் தான் எல்லா டோர்னமெண்ட்லையும் ஃபிடேல இருந்தும் ஏஎஸ்சிபில இருந்தும் டிஎன்எஸ்சில இருந்தும் நம்ம வந்து அப்பாயின்ட் பண்றாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த ட்ரைனிங் ஆகி தான் அவங்க அதை வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பேரண்ட் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு ஃபேவராக இருக்கணுங்கிறதுக்காக சில ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்கிறத பேரண்ட்ஸும் புரிஞ்சுக்கணும். எப்போவுமே உங்கள் குழந்தைங்களுக்கு என்னுடைய அட்வைஸ் வந்து நீங்கள் வந்து பேரண்ட்டும் சரி கொஞ்சம் கோச்சஸும் சரி கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் கரெக்டான விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. இதில் என்ன நான் பார்க்குற நிறைய விஷயம்னா டோர்னமெண்ட்ல டச் பீஸ் வயலேஷன். இந்த டச் பீஸ் வயலேஷனை வந்து நம்ம வந்து அந்த ரூல் படி தான் டீல் பண்ண முடியும், இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ரெண்டு குழந்தையும் ரெண்டு பேரண்ட்டுமே என் குழந்தை உண்மை சொல்றதுன்னு தான் சொல்றீங்க. ஆனா டச் பீஸ்ல வந்து என்ன கைட்லைன்ஸ் இருக்கோ அதை தான் ஆர்பிட்டர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண முடியும். இந்த டச் பீஸ் ரூல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதாவது கோர்ட்லான்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட்லா அப்படிங்கிறது என்னன்னா 1000 குற்றவாளி வந்து தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுங்கிறது தான். ஒரு குழந்தை உண்மையிலேயே டச் பண்ணாம அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் டச் பண்ண பீஸை விளையாடுன்னு சொல்லி ஆர்பிட்டர்ஸ் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த டச் பீஸ் வயலேஷன் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ அது ஒரு பேரண்ட் வந்து அப்ப என் குழந்தையும் நான் வந்து டச் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்ல சொல்லலாமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி பொய் சொல்லி கொடுக்காதீங்க, அதோட ரூல் அந்த ரூலை வந்து புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலே உங்க குழந்தை டச் பண்ணியிருந்தா டச் பண்ண பீஸை விளையாட சொல்லுங்க, இல்ல டச் பண்ணலன்னா டச் பண்ணலங்கிறது இருக்கட்டும். அதுக்காக பொய் சொல்லி கொடுக்க வேண்டாம். கோச்சஸும் சரி பேரண்ட்ஸும் சரி அந்த குழந்தைகள இந்த டச் பீஸ் வயலேஷன்ல அதை போய் சொல்ல வேண்டாம். பேரண்ட்டுக்கும் என்னோட ஒரு சின்ன ஒரு கோரிக்கை, குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க. உங்க குழந்தைங்களை ப்ரெஷர் பண்ணாத குழந்தைங்களை தான் நாங்கள் வந்து கோச்சஸ் சைட்ல இருந்து பாக்குறோம், நல்ல மேலே வராங்க, நேஷனல் இன்டர்நேஷனல் ஏசியன் எல்லாம் போறாங்க அப்படிங்கிறது அந்த ப்ரெஷர் இல்லாத குழந்தைங்களா தான் இருக்கும். நீங்க வந்து குழந்தைங்க வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் கிடையாது, அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுத்து விளையாட வைக்க முடியாது. இது ஒரு மைண்ட் கேம். அதே மாதிரி லாஸ் ஆனா அந்த குழந்தைங்களை அடிக்கிறீங்க, நானே பாக்குறேன். இப்ப வந்து கார் இருக்கு, கார்ல வச்சு அடிக்கிறீங்க. முந்தி வந்து நாங்க பார்க்கும்போது வெளியே வச்சு அடிச்சீங்க, இப்ப எல்லாருடைய இதுமே கொஞ்சம்
கூடி இருக்குன்னு நினைக்க கார்ல வச்சு அடிக்காங்க. சோ அதெல்லாம் நான் பாக்குறேன் டோர்னமெண்ட் வெளியே. அது தயவுசெய்து பண்ணாதீங்க பேரண்ட்ஸ் வந்து. இது என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட் அஸ் அ கோச் அண்ட் ஆர்பிட்ரா. இது நான் பார்க்கக்கூடிய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். ஸோ ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா செஸ் லவ் பண்ணி விளையாடணும் நீங்க. அதாவது ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்ன உடனே அவரு உடனே சொன்னாரு, அதாவது டைட்டில பார்த்தோ பணத்தை பார்த்தோ பிரைஸை பார்த்தோ செஸ் விளையாடா, இதெல்லாம் பார்த்து விளையாடா செஸ் வராது, ஆனா செஸ்ஸை பார்த்து விளையாடு, உன்னை தேடி பணம் பேர் புகழ் எல்லாமே உன்னை தேடி வரும், அதனால செஸ்ஸை பார்த்து விளையாடு சொல்லி ரஜினி ஸ்டைல சொன்னாரு. இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் உண்மை. ஏன்னா நம்ம நம்ம போட பார்த்து நம்ம விளையாண்ட கேம் லாஸோ வின்னோ லாஸோ நம்ம அதை ரசிச்சு விளையாண்டோமா என்ஜாய் பண்ணி விளையாண்டோமாங்கிறது தான் முக்கியமான விஷயமா இருக்கு. ஆனா நம்ம விளையாடும் போது அப்படி இருந்தது, இப்ப உள்ள குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா அந்த அந்த பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். எப்ப நம்ம லவ் பண்ணி செஸ் விளையாடுறோமோ அதோட எவ்ரி திங் எந்த ஒரு விஷயமே நம்ம லவ் பண்ணி செய்யும் போது அது வந்து சக்சஸா தான் மாறும். ஆனா அது பேரண்ட்டுக்காகவோ கோச்சுக்காண்டியோ ஒரு பிளேயர் வந்து எடுத்துக்க கூடாது. அவனை அந்த கேம் வந்து ரசிச்சு விளையாட விடணும். அது வந்து பேரண்ட்டும் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். விளையாடுறாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேயே டிவிஎஸ் வந்து டிவி சுப்பிரமணியன் சொல்லி அவர் வந்து மோர் தன் 90 இருக்கும் இருப்போம். அவரு இன்னும் ஆக்டிவா விளையாடிக்கிட்டு இருக்காரு. பெட்டரா தன்னால அவரே வந்துடுறாரு, அவரே விளையாடுறாரு. லாஸ்ட் ஓப்பன் டோர்னமெண்ட்ல கூட அவரு திருநெல்வேலியில வந்து விளையாண்டாரு. ஸோ அந்த மாதிரி 90 தாண்டினா கூட விளையாடக்கூடிய ஒரே கேம் வந்து நம்ம செஸ் தான். கண்டிப்பா. அதனால பேரண்ட்ஸ் வந்து அவசரப்படவே தேவையில்லை. நல்லா உங்க பிள்ளைங்க வந்து நல்லா மேலே வர்றதுக்கு அவங்கள ஃப்ரீயா விளையாட விடுங்க. ஒரு கேமோட முடிஞ்சு போறது இல்ல. அந்த கேம்ல நீங்க ப்ரெஷர் பண்றதான் நாங்க பாக்குறோம். எல்லாருமே ஜன்னல் கம்பியில தொங்கிட்டு இருந்து அந்த குழந்தைகளை வந்து நீங்களே போய் விளையாடிடலாம் போல இருக்கு அப்படி வந்து ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பார்க்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நர்வஸ்னஸ் வரும். அதாவது டாப் 5 சைக்காலஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம் செஸ்ல. அதுல அந்த நர்வஸ்னஸ் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அந்த நர்வஸ்னஸ் தான் உங்க குழந்தைங்க கொடுக்காதீங்க. விளையாடிட்டு வருவான். ஆடிட்டு வந்து நீங்க எங்க ரெஸ்ட் எடுத்தீங்களோ அங்க வர சொல்லுங்க வருவான். அதுக்கப்புறம் ரிசல்ட் பாத்துக்கலாம். நீங்க அதுக்கு விட்டுட்டு அவனை ஜன்னல் கம்பிலேயே நீங்க தொங்கிட்டு இருக்க வேண்டாம் பாவம். நிறைய பேரண்ட் அப்படிதான் பண்றீங்க. சொன்னாலும் ஆர்பிட்டருக்கு ஆர்கனைசருக்கு கோஆப்ரேட் பண்றது இல்ல. அது செய்யாதீங்க. எனக்கு குழந்தை நீங்க நோட் பண்றத பாப்பாங்க. பார்க்கும்போது நர்வஸ்னஸ் தான் வரும். செஸ்ல வந்து நர்வஸ்னஸ் ஆனாச்சுன்னா அந்த கேம் வந்து வின் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது செஸ் கோச்சா நாங்க அதான் சொல்லி தரோம். நர்வஸ்னஸ் வந்து கொடுக்காதீங்க உங்க குழந்தைங்களுக்கு. அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நான் பார்க்கும்போது அது கேட்டகரியில தான் நிறைய ஓப்பன்ல கூட அப்படி இல்லை. கேட்டகரியில நிறைய பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ண வேண்டாங்கிறதும் என்னோட காரணமான வேண்டுகோள். எஸ் சார், ஷியோர் சார். ஒரு ஒரு அற்புதமான ஒரு ப்ளஷர் மூமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நியூ கமர்ஸ் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நானும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுவேன், அடிக்கடி பேரண்ட்ஸ் சொல்லுவேன், புதுசா செஸ் விளையாடுறவங்க எல்லாம் உடனே ஜெயிச்சு உடனே சாம்பியன் ஆகி உடனே. நம்ம எல்லாம் எவ்வளவு வருஷம் அதை படிக்கிறதுக்கு வெயிட் பண்ணோம். அப்பெல்லாம் புக்ஸ் கோச்சஸ் கிடையாது, புக்ஸ் கிடையாது. கஷ்டப்பட்டு அதை நம்ம இது பண்ணோம். விளையாண்டு வர்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுமை பாத்தீங்கன்னா நல்ல அந்த மாதிரி வர பேரண்ட் கிட்டே நான் எப்பவுமே என்கிட்ட ஸ்டாண்டர்டா ஒரு பாயிண்ட் சொல்லுவேன். என்னன்னா செஸ் வந்து ஒரு மாரத்தான். நீங்க வந்து 100 மீட்டரோ 200 மீட்டரோ வந்து ஒரு ஷார்ட் ரன்னிங் ப்ரோக்ராம் கிடையாது. செஸ் வந்து ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடக்கூடிய ஒரு மாரத்தான். 20,000 கிலோமீட்டர் நீங்க ஓடணும்னா உங்களுக்கு பொறுமை, கவனம், நிதானம் இருக்கக்கூடிய எல்லாமே மிக மிக அவசியம். ஸோ அதனால எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத நான் சொல்லி அந்த மைண்ட் செட்டில் வர வச்சிருப்பேன். என்னோட சில குழந்தைங்க கூட அங்கே விளையாண்டுருக்காங்க. நான் அவங்ககிட்ட சொல்றது தான்,
நீங்க வின்னர்லாம் இதெல்லாம் அப்பார்ட். ஃபர்ஸ்ட் செஸ் விளாட்றப்ப சந்தோஷமா விளாடணும். இன்னும் நீங்க ஃபீல்டுக்குள்ள நிறைய தூரம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால எனர்ஜியை லாஸ் பண்ண வேண்டாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி ஜெர்னல் கம்பெனி எல்லாம் தொங்கிட்டுலாம் இருக்க வேணாம், போய் அமைதியா உட்காருங்க. தொங்க முடியும், 15 தொங்க முடியும் அப்படின்றதுல போய் அமைதியா உட்காருங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் சொல்லிக்கோம். ஸோ அந்த அளவுக்கு செஸ்ஸை வந்து டெப்தா விளாடணுங்கிற ஒரு உங்களுடைய பாயிண்ட் சூப்பராக இருந்துச்சு சார். சார் எனிஹவ் நாளைக்கு ஃபைனல் டே இருக்கு, ஃபைனல் டேல பிடி மார்க்ஸ் எல்லாம் முடிச்சு மேபி டயர்டா இருப்பீங்க, ஒரு டைம் கிடைச்சிச்சுன்னா நம்ம இன்னொரு சின்ன மீட்டிங் பாத்துருவோம் சார். கண்டிப்பா தேங்க்யூ, தேங்க்யூ ஒன்டா, தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.